காந்தியார் படுகொலை செய்யப்பட்ட நாள், ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நாள், 75வது ஆண்டு நினைவு நாள், காவி பாசிச பயங்கரவாத எதிர்ப்பு நாள். கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களே, பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னுடைய எனக்கு முன்னால் பேசிய தலைவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தலைவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய தலைவர்களே, பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணி அமைப்பைச் சேர்ந்த தோழர்களே, தாம்பரம் பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த நண்பர்களே, வியாபாரிகளே, உங்கள் அனைவருக்கும் பாட்டாளி வர்க்க சமரணியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தியார் அவர்களை பற்றி எங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்து இருந்திருக்கிறது. காந்தியார் சிலையை நாங்கள் உடைத்திருக்கிறோம். காந்தியார் இந்த நாட்டின் முழு விடுதலைக்காக போராடவில்லை, ஒரு அரசாங்கத்துக்காக போராடினார் என்ற அடிப்படையிலே அவரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறோம். ஆனால் காந்தியார் அவர்கள் அரைகுறை சுதந்திரத்திற்காக, அரைகுறை இறையாண்மைக்காக போராடினார், இறுதி வரை உறுதியாக போராடினார். அவர் சனாதனியத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார், தீண்டாமையை எதிர்த்தார், மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தினார். தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள், மத நல்லிணக்கத்தை வலியுறுத்திய காரணத்துக்காகவே இந்து மதவெறியர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் அவரை படுகொலை செய்தார்கள். காந்தியார் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியில் இந்த நாட்டு மக்களுடைய போற்றப்படக்கூடிய தலைவராக இன்று வரை திகழ்கிறார். அவருடைய கொள்கை கோட்பாடுகளை நமக்கு மாறுபாடு இருக்கிறது, ஆனாலும் கூட இன்று நாம் பெற்றிருக்கிற அரைவரை சுதந்திரத்துக்கு அவரும் அந்த காங்கிரஸ் கட்சியும் தான் பொறுப்பு. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி ஒரு தலைமை பாத்திர ஆற்றுவதை கோட்டை விட்டுவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாத்திரம் என்பது ஒரு ஐக்கிய முன்னணி அமைத்து ஹிட்லரை வீழ்த்த வேண்டும் என்ற கோட்பாட்டிலே பிரிட்டனுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி தன்னுடைய தலைமை பாத்திரத்தை ஆற்ற தவறிவிட்டது. நேதாஜி அவர்களை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் ஏகாதிபத்தியங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை பயன்படுத்தி கொண்டு பிரிட்டனை எதிர்த்து நம்ம ஜெர்மன், ஜப்பான், இத்தாலி இவர்களோடு போய் சேர்ந்து பிரிட்டனுக்காரன் துரத்திடலாம் போனார். முரண்பாட்டை அவர் பயன்படுத்தலாம் என்று கருதியதிலே தவறு கிடையாது. ஆனால் அதில் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு போனதுனால பாசிஸ்டுக்கு வால் பிடித்து அவர் அழிந்து போனார். அந்த போராட்டம் வீணே போச்சு, அவருடைய தியாகம் வீணான தியாகமாக மாறிவிட்டது. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையில் விடுதலை போராட்டத்தை அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். தோழர்கள்லாம் குறிப்பிட்டாங்க, நாமெல்லாம் பிரிட்டிஷ்காரன் எடுத்து போறான்னா இவனுங்க நம்மளே எடுத்து போராடிட்டு இருந்தானுங்க. இந்து முஸ்லீம் கலவரத்தை எப்படி தோன்றுறது, மக்களுக்கிடையில் எப்படி பகைமை தோன்றுறது, பிரிட்டிஷ்காரனுக்கு எப்படி விசுவாசமாக வேலை செய்கிறது என்று இந்திய விடுதலை போராட்டத்தை சீர்குலைக்கிற சக்திகளாக இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள், இந்து மகா சபையை சேர்ந்தவர்கள் நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய துரோகிகளாக, எட்டப்பன் கும்பலாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த கும்பல் தான் இன்று பேசுகிறார்கள் தேசபக்தி என்று. எதிராக தேசபக்தின்னு கேட்டால் இந்து மத அடிப்படையில் நாடு அமைக்கணும், அதான் தேசபக்திங்கிறான். நாம சொல்ற தேசபக்தி அந்நியாதிக்க தேர்ந்து போராடி விடுதலை பெறுவது தேசபக்தின்னு சொன்னான். அவன் சொல்றான் மத அடிப்படையில் நாடு அமைக்கதான தேசபக்தின்னு ஒரு புது கதையை சொல்றான். இப்படி நாட்டை காட்டி கொடுத்த இந்த கும்பல் இஸ்லாமிய வெளிநாட்டுக்காரன் பேசுறான், கிறிஸ்து வெளிநாட்டுக்காரன் பேசுறான், யாரு கூட சேர்ந்துக்கிட்டு, அமெரிக்காக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு. ஆகவே ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையில் விடுதலை போராட்டத்திலே அவர்கள் எதிர்மறை பாத்திரம் ஆற்றிய வரலாற்று துரோகிகள்.
அவர்களுக்கு தேச விடுதலை பற்றியோ தேசபக்தியை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையோ தகுதியோ கிடையாது. அம்பேத்கரை எடுத்துக்கொள்வோம். அம்பேத்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார வந்ததுனால கொஞ்சம் சாதியெல்லாம் கொஞ்சம் குறை குறை ஒழிஞ்சிருக்குது, கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குது என்று கருதினார். இந்து மதம்தான் சாதிக்கெல்லாம் காரணம், இந்து மதத்தை ஒழிச்சா எல்லாம் ஒழிச்சிட முடியும்னு அவர் கருதினார். அதனால கடைசி நேரத்தில் பார்த்தா இந்த ஆட்சியெல்லாம் சரியில்லை, நம்ம எல்லாரும் இந்து மதத்துக்கு போய் பௌத்த மதத்துக்கு போயிடலான்னு தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் சேர்த்துக்கு லட்சக்கணக்கான மக்களோடு போய் பௌத்த மதத்துக்கு போனார். அம்பேத்கர் காட்டிய பாதையும் அவர் உயர்த்திய சட்டமும் இன்னைக்கு சாதியை ஒழிக்கலை. ஆக அவருடைய கருத்துக்கள் என்பதும் ஒரு சரியானது அல்ல. ஆனால் அவரை பொறுத்தவரைன்னா பாசிஸ்டை எதிர்த்தார், நம்ம முகாமில் இருந்தார். அன்றைய தினம் பாசிஸ்ட் எதிர்ப்பு முகாமிலே அம்பேத்கர் நம் பக்கம் இருந்தார். பெரியாரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அது இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, திராவிட கழகம், அவரை பொறுத்தவரை ஒரு தவறான கருத்து எடுத்தார். சுயமரியாதை இயக்கம் பேசினார், பார்ப்பன எதிர்ப்பு பேசினார், பார்ப்பன அல்லாத இயக்கம் பேசினார், சுயமரியாதை, தன்மானம், பகுத்தறிவு இதெல்லாம் பேசினார். ஆனால் பார்ப்பன தான் முதலீதியில் காட்டினாரே ஒழிய பிரிட்டிஷ் ஆட்சியை முதன்மையாதியாக காட்டல. 1947 இந்த கிடைத்த அரை சுதந்திரத்தை கூட அவர் கொண்டாட தயாராக இல்லை. அப்படி கொண்டாட தயாராக இல்லாதனால்தான் அப்புறம் அண்ணாதிரை போன்றவங்களாம் வெளியே வராங்க. இன்னும் கூட இந்த திராவிட கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்லாமல் வெறும் சமூக நீதி பேசுவதற்கு காரணம் பெரியாருடைய கொள்கை தான். அப்போ 1947 அந்நிய ஆதிக்கத்தை ஒழித்து கட்டுவதில் பெரியாருக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் பாப்பாங்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க, நீங்கள் எங்ககிட்ட கொடுத்து திராவிட நாடு பிரித்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போங்கிற அவருடைய கோரிக்கை, கிறிஸ்துவ குழுக்கிட்ட வச்ச கோரிக்கை, இது அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. இந்த மாதிரி சூழலில் தான் இன்றைக்கி கட்சிகளுடைய போக்குகளோடு அமைஞ்சிருக்கு. ஆகவே காந்தியாருடைய படுகொலை செய்யப்பட்ட நாள் காந்தியாரை ஏன் என்று உயர்த்தி பிடிக்கிறோம் சொன்னால், காந்தியார் அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவர். அவர் போராடிய போராட்டத்திலும் அவருடைய கருத்துக்களில் நமக்கு மாறுபாடு இருந்தாலும் கூட இந்திய மக்களுடைய இந்த நாடு உருவாவதற்கு அவரும் அவர் கட்சியும் முக்கியமான பங்களித்திருக்கிறது. ஒரு அரைவரை சுதந்திரத்துக்காகவும் இறையாண்மைக்காகவும் போராடி இருக்கிறார்கள், இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்காக போராடி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாம் காந்தியாரை உயர்த்தி பிடித்து இந்துத்துவ பாசிச கும்பலை எடுத்து போராட வேண்டியிருக்கிறது. தோழர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைய பாராளுமன்றத்துக்குள்ளே காந்தியும் இருக்கிறார், சவாக்கரும் இருக்கிறார், கோட்சேவும் இருக்கிறார். என்ன அர்த்தம்? நாட்டின் விடுதலைக்கு போராடி உயிரை கொடுத்த காந்தியாரும் படமும் அங்கே இருக்கிறது, சவாக்கர் படமும் இருக்கிறது. நம்ம பிரதமர் மோடி போறாரு காந்தி சமாதிக்கு மாலை போடுறாரு, கோட்சே படத்துக்கு மாலை போடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க காந்தி படத்தை துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. இன்னமும் காந்தியின் மீது வன்மத்தை அவர்கள் கக்குகிறார்கள். ஒரு பக்கம் காந்தி சமாதிக்கு மாலை போடுறது, காந்தி தான் இந்த நாட்டுடைய தலைவர்னு சொல்றது, இன்னொரு பக்கம் பார்த்தா காந்தியை என்னுடைய போட்டோ மேல துப்பாக்கி சுட்டு நடத்துறாங்க. அந்த அளவுக்கு காந்தியாரை ஒரு பக்கம் தூக்கி பிடித்து கொண்டு தங்களுடைய பாசிஸ்டை வளர்ப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற சூழலிலே காந்தியாருக்கும் இந்த பாசிச கும்பலுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இவர்கள் நாட்டு மக்களுக்கு எதிரிகள் என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலே தான் ஜனவரி 20 காந்தியார் கொல்லப்பட்ட நாளை ஒரு பாசிச எதிர்ப்பு நாளாக, காவி பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக இந்த இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய தோழர்களே, தாம்பரத்திலே மட்டும்தான் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2-3 நாட்களாக தமிழகம் முழுவதும் பாசிப்பு மக்கள் முன்னி சார்பாக சுவரொட்டிக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஜனவரி 30 காந்தியார் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத அமைப்பால் படுகொலை செய்யப்பட்டார் என்ற அடிப்படையிலும், காவி பயங்கரவாத எதிர்ப்பு நாள் என்ற அடிப்படையிலும், பாசிச மோடி கும்பலை வீழ்த்துவோம் என்ற அடிப்படையிலும் முழக்கழுகை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் பரப்புரைவை மேற்கொண்டிருக்கிறோம். 27 இணையவழி பொதுக்கூட்டம் தோழர் தியாக அவர்கள் தலைமையிலே நடத்தப்பட்டது. இன்றைய தினம் இங்கே பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 33 அமைப்புகள் ஒன்றாக இணைந்து பாசிச கும்பலை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். பாசிச மோடி கும்பலை வீழ்த்துகின்ற வரையில் இந்த இயக்கம் இருக்கும். இன்னும் பல்வேறு 100 கணக்கான இயக்கங்கள் வந்து பங்கேற்றாலும் அவர்களும் இணைத்துக் கொண்டு தமிழக மக்களை
ஒன்று திரட்டுவோம், நாடு முழுக்க மக்களை ஒன்று திரட்டுவோம், பாசிச கும்பலுக்கு சாவமுனை அடிப்போம் என்ற அடிப்படையில் இந்த இயக்கத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக எடுத்துக் செல்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். அன்பிற்குரிய தோழர்களே, இந்த பாசிசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாசிசத்தை எப்படி பார்ப்பது என்று சொல்லும் போது பல்வேறு தோழர்கள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது, இருப்பது சகஜம்தான். ஆனால் பாசிசம் ஒழிக்கணும்ல எல்லாருக்கும் ஒரே கருத்து. பாசிசம் ஆர்எஸ்எஸ் விரும்பியதால் இந்த நாட்டிலே பாசிசம் வந்துவிட்டதா? பிராமணர்களால் பாசிசம் கொண்டு வரப்பட்டதா அப்படின்னா அவங்க நினைக்கிறதுனால பாசிசம் வந்துடல. பிராமணனாலேயோ ஆர்எஸ்எஸ் ஆலேயோ பாசிசம் வளர்ந்தில்ல. பாசிசம் இந்த நாட்டிலே வந்திருப்பதற்கு காரணம் உலகமயம் தாராளமயம் தனியார் மய கொள்கையான நாட்டிலே பாசிசம் வருவதற்கு அடிப்படை. அதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்களா, 70ஆம் ஆண்டுகளிலே எல்லா நிதி ஆதாரங்களும் மையத்திலே குவிக்கப்பட்டு ஏகாதிபத்தியம் இணைக்கப்படும் போது எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சி 18 மாதம் காங்கிரஸ் ஆட்சி கொண்டுவரப்பட்டு வீழ்த்தப்பட்ட பின்னாடி 90க்கு பின்னாடி உலகமயம் தாராளமயம் தனியார்மயம் என்ற கொள்கை அடிப்படையிலே நாட்டின் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது. உலகமயமும் தாராளமயம் தனியாரமயம் இந்த நாட்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, சட்டமன்றங்களிலே விவாதிக்கப்படவில்லை, மக்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது. அந்நிய மூலதனம் இந்த நாட்டினுடைய தொழிலே உள்ளே நுழைந்தது, வேளாண் துறையிலே நுழைந்தது, சிறுதொழிலை அழித்தது, வர்த்தகத்திலே நுழைந்தது. தொழில்கள் குறிப்பிட்டார்கள், 14 லட்சம் கோடி ரூபாய் சில்லறை வர்த்தகத்திலே புழங்கிக் கொண்டிருக்கிறது, 16 கோடி பேர் நம்பி இருக்கிறாங்க. இந்த சில்லறை வர்த்தகத்தை அப்படியே விழுங்க வேண்டும். பல கோடிக்கணக்கான சிறுதொழில் அதை ஒழிச்சு கட்டணும், பெரிய தொழில்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் என்ற அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை இன்னைக்கு நாட்டை நாசப்படுத்துகிறது. உலகமயம் தாராளமயம் தனியாரமயம் கொண்டு வருகிற போது ஆட்சியாளர்கள் சொன்னது, அந்நிய நிதி மூலதனம் வந்தால் நாட்டிலே தொழில் வளம் பெருகும், புதிய தொழில்நுட்பம் வரும், ஏற்றுமதி பெருகும், வேலையில்லா திண்டாட்டம் போகும், அந்நிய செலாவணி பெருகும் என்றெல்லாம் சொன்னார்கள். பொருளாதாரம் பலப்படும், நாடு வல்லரசாக மாறும் என்றெல்லாம் சொன்னான். பின்னா பாச்சுன்னா வறுமை பெருகியிருக்கிறது, வேலையின்மை பெருகியிருக்கிறது, தொழில் அழிந்திருக்கிறது, வணிகம் அழிந்து கொண்டிருக்கிறது, வறுமையை நோக்கி மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், பொருளாதார நெருக்கடியும் கொரோனா நெருக்கடியும் சேர்ந்து நம்மளை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் வளர்ச்சி என்ற பெயர் சிக்கனம் என்ற பெயராலே மக்கள் மீது வரி போடுகிறது. வளர்ச்சி என்ற பெயராலே கார்ப்பரேட் கும்பலுக்கு பணத்தை வாரி வழங்குகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ரொம்ப வேண்டாம், ரொம்ப சின்ன உதாரணம். கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 98,000 கோடி ரூபாய் கிராமப்புற வேலை வாய்ப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதி. அந்த 98,000 கோடி ரூபாய் கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பில் கிடைக்கிறது, 20 நாள் 30 நாள் கிடைச்சா அதிகம். அந்த நிதியிலே 25,000 கோடி ரூபாய் எடுத்துட்டான், எடுத்து அந்த பக்கம் கார்பெட்டுக்கு கொடுக்குறான். ஜனங்க பள்ளிக்கூடத்து சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலையும் பால்வாடியிலையும் சாப்பிட்றாங்க சாப்பாடு, அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையிலேருந்து ஒரு 20,000 கோடி சுட்டாச்சு. இதெல்லாம் ஒதுக்கி கார்பரேட் வாரி வழங்குவதன் விளைவு அதானி கும்பலை பெருத்தா நம்ம பார்க்குறோம். அதானி கும்பல் கடந்த 10 ஆண்டுகளிலே 42,000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்த அதானி இன்றைய தினம் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு 3வது பணக்காரனா மாறினான். இப்போ அமெரிக்காவில் இருந்த அந்த என்ன பேர் ஹிண்டன்பர்க் என்ற நிறுவனம் இவனுடைய பங்குகள் விற்பனை பற்றிய மோசடியை அம்பலப்படுத்தப்படினாலே 4 லட்சம் கோடி அவன் பணம் அப்படியே விழுந்து போச்சு. 4 லட்சம் கோடி ரூபாய் அவன் பணம் விழுந்து போச்சு. சரி, அவன் பணம் தான் விழுந்து போச்சான்னு பார்த்தா நம்ம ஜனங்க எல்ஐசியில் போட்ட பணம், எஸ்பிஐ வங்கியில் போட்ட பணம்,
81,000 கோடி கொண்டு போய் அந்த இவனுக்கு அந்த பங்கு சந்தை சூதாட்டத்தில் போட்டிருக்காங்க. எல்ஐசிலையும் எஸ்பிஐலையும் நம்ம பணத்தை எடுத்து கொண்டு போய் அந்த சூதாட்டத்தில் பங்கு சந்தை சூதாட்டத்தில் போட்டிருக்காங்க. இப்போ அதில் பார்த்தாக்க கிட்டத்தட்ட 18,600 கோடி ரூபாய் லாஸ். நம்ம பணத்தை எடுத்து கொண்டு போய் பங்கு சந்தை சூதாட்டத்தில் போடுறதுக்கு யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? இந்த பக்கம் குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை அதிலிருந்து பணத்தை பிடுங்குறான், 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து பணத்தை பிடுங்குறான். இந்த பக்கம் அதானி கொழுக்கிறதுக்கு எஸ்பிஐ வங்கியிலிருந்தும் எல்ஐசியிலிருந்தும் பணத்தை கொண்டு போய் வாரி இறைக்கிறான். எப்படி மோடி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு இது உதாரணம். இதெல்லாம் மூடி மறைப்பதற்கு தான் கலவரத்தை தூண்டுறான். இந்து முஸ்லீம் கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுகிறார்கள். கலவரத்தை தூண்டினால் அவர்களுக்கு தண்டனை கிடையாது. முதலமைச்சர் பதவி, பிரதமர் பதவி, துணை பிரதமர் பதவி, தண்டனையே கிடையாது. அவனால் குற்றவாளியே கிடையாது. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பான். நீதித்துறையும் இன்றைய தினம் இந்து மதவெறியுடைய காலடியில் வீடு கிடக்கிறது. யார்கிட்ட போய் உண்மையை சொல்றது? ஆகவே இந்துத்துவ பாசிஸ்ட் சேர்த்து போராடுவது நம்முடைய கடமையாக மாறி இருக்கிறது. 44 சட்டம் தொழிலாளிக்கு இருந்த சட்டம், அதை சுருக்கி 4 சட்டமாக்கிட்டான். ஏன் அப்படி சட்டமாக்கணும்னா அவன் சொல்றான், முதலாளிகள்லாம் எளிமையா அவங்க பிசினஸ் பண்ணுவான், கஷ்டம் இல்லாம பிசினஸ் பண்ணுவான். தொழிலாளருடைய உரிமையை பறித்து கொத்தடிமையாக மாற்றி ஈவிரக்கம் இல்லாமல் கசக்கி புழிந்து சூறையாடுவதற்கு 44 சட்டத்தை மாத்தி 4 சட்டமாக்குறான். நிரந்தர வேலை கிடையாது, 8 மணி நேரம் வேலை கிடையாது, சண்டை வச்சுக்கிற உரிமை கிடையாது, கம்பெனி சட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பறித்து உள்நாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கும் வெளிநாட்டு கார்ப்பரேட்டுக்கும் தாரை வார்ப்பு தான் மோடி அரசாங்கத்தின் கொள்கையா இருக்குது. வேளாண்மை துறையிலே பெரும் நெருக்கடி. 50% பேர் வேளாண்மை துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 15% வருமானம் ஜிடிபியில், ஒட்டுமொத்த உற்பத்தியிலே வேளாண் துறையில் கிடைக்கிறது 15%. சொல்கிறான் வேளாண் துறையில் ஒன்றுமே இல்லை, என்னடா பண்ணலாம், எல்லா அமெரிக்க கம்பெனிக்கும் நம்ம அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துடலாம். இப்போ குடோன் கட்டி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். எல்லா வேளாண் பொருள் உற்பத்தி பண்ண வாங்கி கொட்டி வைக்கிறது இப்போ இப்போ குடோன் கட்டி வச்சுட்டான். இந்த மாதிரி இந்த கும்பல் தொழிலையும் வேளாண்மையும் கைப்பற்றிக் கொள்வதற்காக உலகமய தனியார் மய கொள்கைகளை, தாராளமய கொள்கை அமல்படுத்தி அமெரிக்காவின் தலைமையிலான ஒரு சிறு கும்பல் கொழுத்து வளர்ந்திருக்கிறது. அவர்களோடு சேர்ந்த ஒரு சிறு கும்பல் தலைமையில் தான் இந்த நாட்டிலே பாசிசம் கட்டியமைக்கப்படுகிறது. அதானி, அம்பானி, வேதாந்தா, டாடா, இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிறு கும்பலினுடைய ஆட்சி தான் பாசிச ஆட்சி, இந்துத்துவ பாசிச கும்பலின் ஆட்சி. இந்த கும்பலுக்கு எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு, தொழிலாளி வர்க்கத்தை பகைத்துக் கொண்டது, விவசாயிகளை பகைத்துக் கொண்டது, சிறுபான்மை மக்களை பகைத்துக் கொண்டது, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை பகைத்துக் கொண்டது, பெண்களை பகைத்துக் கொண்டது, எல்லாரும் பகைச்சுக்கிட்டு முதலாளிகளே பெரும்பகுதியை பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன மாதிரி உள்ள முதலாளிகளே பெரும்பகுதி பார்த்தா இந்த மாதிரி லூட்டடிச்சு வளர முடியுமா? கொரோனா வந்தபோது பார்த்தா 2021 அதானி ஒரு நாளைக்கு 1,000 கோடி ரூபாய் அவனுக்கு வருமானம். நாமெல்லாம் வேலை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தோம். ஆனால் அதானிக்கு ஒரு நாளைக்கு 1,000 கோடி ரூபாய் வருமானம் வந்தது. எப்படி வந்தது? நம்மை சூறையாடி கொள்ளையடித்து அதானி அம்மாடி கும்பலினுடைய தொந்தியை நிரப்பினார் மோடி. அப்படிலாம் நிரப்பி 3வது பணக்காரனா மாறினாரு. இன்னைக்கு அவன் எப்படிலாம் மோசடி பண்ணான்னு அந்த இடன்பெர்க் என்ற நிறுவனம் அம்பலப்படுத்தின பின்னாடி 7வது பணக்காரன் ஓடி இருக்கிறார், வீழ்ந்திருக்கிறார். அதே போல இந்த மோடியும் அமித்ஷாவும் 2002 என்னெல்லாம் படுகொலை செய்து ஏமாற்றி தப்பித்தாங்க, இன்னைக்கு கையங்களும் பிடிபட்டு அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். அந்த ஆவணப்படத்தை பார்ப்பதற்கு கூட தடை விதிக்கிறார் மோடி. இது டிவியில் வந்திருக்கிற படம், சர்வதேச மீடியாவில் வந்திருக்கிற படம்,
அதக்கூட பார்க்க கூடாது மோடி தடை விதிக்கிறார்னா அப்புறம் உலகத்திலே நாலாவது ஜனநாயக நாட்டுடைய பிரதமர் எப்படி பேசுறாரு அவரு எல்லாருக்கும் வாய்க்கு பூட்டு போட்டுவாரு எல்லாருக்கும் கண்ணுக்கு துணியை கட்டிடுவாரு கருப்பு துணியை கட்டிடுவாரு சொன்னாரு மங்கி பார்த்து சொல்றேன்னு அவர் சொல்றதுதான் கேட்கணும் அவர் சொல்றதா பார்க்கணும் என்று சொன்னால் இதுக்கு பேர் என்ன அர்த்தம் இந்தியாவுடைய ஹிட்லராக மோடியும் அமித்ஷாவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் இது தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிரான ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் பெண்கள் அனைவருக்கும் எதிரான ஆட்சி கருப்பு சட்டங்களை கொண்டு நம்மை நசுக்குகிறார்கள் உபாச சட்டத்தை கொண்டு நசுக்குகிறார்கள் தோழர்கள் குறிப்பிட்டார்கள் அறிவாளர்கள் பேசினால் அவர்களை சுட்டுக் கொண்டு மிரட்டுகிறார்கள் தொகுட கூட்டம் போடும்போது இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போறார் நம்ம தோழர்களுக்கு கூப்பிட்டு எதுனா பேசின அவ்வளவுதான் எதுனா பேசினா அவ்வளவுதான் யோ இடிக்கிறையா சட்டத்தையும் ஆட்சியை தூக்கி போடுறான் மோடி அவன் மயிர கூட கூப்பிட முடியல உங்களால ஒரு வழக்கு போட முடியுதா நாட்டை காவல்துறை ஒன்று இருக்கு சட்டத்தின் ஆட்சி தூக்கி போட்டு போறோம் இந்துத்துவா அவன் விசாரிப்பதற்கு ஒரு கோர்ட் இருக்கிறதா யார பார்த்து மிரட்டுறீங்க மோடி பத்தி பேசக்கூடாதா வழக்கு போடுவியா போடு என்ன யார் ரோல் சட்டம் அங்க நடக்குது ஒரு கூட்டத்தை வந்து பேச வந்தா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இங்க சொல்றாரு நீ பேசுன அவ்வளவுதான் போடு சட்ட கேஸ் போடிய நீ யார பார்த்து மிரட்டுறீங்க உங்க வேலை என்ன அதை பார்த்துட்டு போங்க காங்கிரஸ் படுத்து ஒழிச்சிட்டு போங்க சம்பளம் கொடுக்கறது எங்க பணம் மக்கள் பணத்தில் நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க கிம்பளத்துக்காக வேலை செய்யாதீங்க நாங்கள் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எங்களுடைய உரிமை அது காவல்துறை அதிகாரி மேடை அருகே வந்து ஒரு தோழரை அழைத்து நீங்கள் இதை பேச வேண்டும் இதை பேசக்கூடாது மிரட்டுகிறது என்பது எங்களை அச்சுறுத்தக்கூடிய விஷயம் வன்மையாக கண்டனம் செய்கிறோம் உங்க வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு போங்க மோடி உங்களுக்கு உங்களை காப்பாற்ற முடியாது மக்கள் எல்லாம் திரண்டு விட்டால் நீங்களாம் பொறுப்பில் இருக்க பதவியில் இருக்க முடியாது மறந்துடாதீங்க எச்சரிக்கிறோம் கருத்துக்களை சொல்வது என்பது எங்களுடைய உரிமை உங்களுக்கு சட்டவிரோதம் வழக்கு போடுங்க நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அதை விட்டுட்டு வந்து கூட்டம் நடக்கிறதுல வந்து நான் நீங்கள் அதை பேசக்கூடாது பேசணும் வழக்கு போடுவாங்க என்ன அர்த்தம் யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரம் இதுதான் பாசிசம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் சமூக நீதி என்று சொல்லுகிறீர்கள் அண்மையிலே கூட கல்வித்துறை பேசும்போது தனியார் பம்பளி போன நீங்கள் வந்து ஒரு சேமநல கொள்கை என்று பேசுகிறீர்கள் தனியார் மையத்தை ஆதரித்துக் கொண்டு உலக மையத்தை ஆதரித்துக் கொண்டு சமூக நீதி சாத்தியமே இல்லை வெறும் பார்ப்பன எதிர்ப்பு பேசிக்கொண்டு மோடி ஏற்று உங்களால் நிற்க முடியாது ஒரு கவர்னர் வச்சுட்டு உங்களை மிரட்டிட்டு இருக்கான் ஒரு கவர்னர் அரசியல் சட்டத்துக்கு எதிராக ரெண்டு வருஷமா செயல்பட்டு இருக்கான் என்னையா வேலை இருந்தாலும் இந்த நாட்டில் சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை அமல்படுத்துக்க தயாரான என்ன வேலை இருந்தாலும் வெளியே போன தீர்மானம் போட வேண்டியதானே தமிழ்நாட்டு வெளியேறியா மோடிக்கு தீர்மானம் போடுங்க வெளியேற வந்தாலும் நீங்க வெளியேற்றீங்களா நாங்க வெளியேற சொல்றீங்களா நாங்க வெளியேற்றமா என்று போராட வேண்டுமா அந்த போர்க்குணம் இல்லாமல் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி வச்சு அச்சுறுத்துறதுங்கிறது உங்க ஆட்சியை காப்பாத்திக்க முடியாது இப்படி கோழியா இருந்தீங்கன்னா உங்களால ஒருபோது உங்க ஆட்சியை காப்பாத்திக்க முடியாது நீங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் பிஜேபி ஒழிக்கணும் தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாக்க நினைச்சாக மக்களோடு நில்லுங்கள் மோடி கும்பலை வீழ்த்துவதற்கு மக்கள் உங்களுக்கு உருவெடுக்க தயாராக இருக்காங்க எல்லா அதிகாரத்தையும் பறிச்சுட்டான் ஜிஎஸ்டி மூலம் எல்லா அதிகாரத்தையும் பறிச்சுட்டான் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க மாநில சுயாட்சி கோரிக்கை போராடாமல் நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன சாதிக்க போறீங்க நீங்கள் எந்த அதிகாரமும் கிடையாது வரி விதிக்கிற அதிகாரம் கிடையாது நமக்கு வேண்டியதை கோரி பெறக்கூடிய அதிகாரம் கிடையாது நீங்களே சொல்றீங்க கவர்னர் வச்சுன்னு போட்டி அரசாங்கம் நடத்துறாங்க ஏன் அனுமதிக்கிறீர்கள் போய் முறையிட்டீங்க ஜனாதிபதி கிட்ட அப்படியே பின்வாங்க தீர்மானம் போடுங்க இந்த கவர்னரை திரும்ப பெறணும் இல்லைன்னா அனுமதிக்க மாட்டோம் என்று தீர்மானம் போடுங்க அப்பதான் மோடி கும்பலை விரட்ட முடியும் ஆனால் இந்த நாட்டிலே தொழிலாளர்கள் விவசாயிகள் எல்லா தேசியங்களும் தங்களுடைய ஜனநாயக உரிமைக்காக போராடுவோம்
மோடி குமரை வீழ்த்துவதற்காக பாசிஸ்ட் மக்கள் முன்னணி மக்களை தட்டி எழுப்பும் தேர்தல் மூலமாக தோற்கடிப்போம் தேர்தல் மூலமாக தோற்கடிப்பதை மோடி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ட்ரம்ப் மாதிரி நான் தகராறு பண்ணி என் ஆட்சி காப்பாற்றுன்னு சொன்னா தேர்தலுக்கு வெளியே மோடி தோற்கடிப்பதற்கு மக்களை தயார் செய்வோம் மோடி கும்பலை ஓட ஓட விரட்டுவோம் இந்த நாட்டிலே மதச்சார்பின்மையை உருவாக்குவோம் ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை கட்டியமைக்க போராடுவோம் வாருங்கள் வாருங்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர் மணி அவர்களுக்கு நன்றி